ராகசக்தி அம்மனின் பக்தர்களில் ஒருவனான நானும் ஒருவன். என்னோடய பேர் தினேஷ்குமார். நான் இந்தியோ நகரத்து பகுதியை சேர்ந்தவன். இது பொண்ணு காலைல கேட்டது செய்தி கேட்டு ஓடி வந்து பார்த்தேன். மிகப்பெரிய அவலநிலை நீர்நிலைன்னு சொல்லிட்டு திண்டிவன நகராட்சி அதிகாரியும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை ஒத்துழைப்பு கொண்டு ஆலயங்களை இடிச்சிட்டு இருக்கக்கூடிய மிக மோசமான நிலையை தான் இங்கே நான் பார்த்தேன். இது ரொம்ப கடுமையான ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீர்ணிக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்குது. என்னன்னு பார்த்தாக்கா திண்டிவன நகராட்சிக்கு உட்பட்டு உள்ள இடம் இந்த இடத்த வந்து நாங்கள் கோர்த்து ஆர்டர் வச்சுருக்கிறோம். இது நீர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் இடிக்க போகிறோன்னு சொல்லி இந்த கோயிலாரை மிரட்டி இருக்கிறாங்க இந்த அதிகாரிகள். ஒரு சின்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். திண்டிவன நகராட்சிக்கு உட்பட்டு 23 குளங்கள் இருக்குது. அந்த குளங்களை இவங்களால் ஆக்கிரமிப்பு கிளியர் பண்ண முடிஞ்சுதா? திண்டிவன நகராட்சிக்கு உட்பட்டு அந்த 23 குளங்களுக்கும் செல்லக்கூடிய பாதைகள் இருந்தது. அந்த பாதைகளுக்கு உட்பட்டு பல அரசு கட்டிடங்கள் இருக்குது. அந்த கட்டிடங்களை இவங்களால் ஆக்கிரமிப்பு நீட்டிக்க முடியுமா? அதை விட ஒரு படி மேலே யோசிச்சு பாருங்க. இந்து கோயில்களை மட்டுமே புறக்கணிக்கக்கூடிய இவர்களின் சிந்தனை மிகவும் அரசுக்கு விரோதமான, சமூக நீதிக்கு விரோதமான, இந்து சமயத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு செயலாகவே இந்த செயல் இருந்துட்டு இருக்கு. சின்ன உதாரணமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல கோயில் இடிக்கப்படுது. நம்ம இந்த 6 பார்த்துருக்கோம். குறைஞ்சபட்சம் 100 மேற்பட்ட கோயில்கள் வந்து இந்த 6 தொடர்ந்து போலி காரணங்களை முன்வைத்து இடிக்கப்பட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இந்து சமயம் அப்படிங்கிறது இன்னைக்கோ நேத்தோ தோன்றின காலகட்டம் கிடையாது. 1000, 2000, 5000, 10000 சொல்லி 40000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் என்னைக்கு தோணுச்சோ தமிழ் தோன்ற காலகட்டத்தில் இந்து அப்படின்னு கூடிய அந்த சமயம் தோன்றி நமது முன்னோர்கள் வழிபட்ட இந்த தெய்வங்கள் நம்ம வழிபட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த வழிபட்ட தெய்வங்களுக்கு பார்த்தோன்னா வயசு இருக்குதா, வருஷங்கள் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. 40000, 50000 வருஷம் பின்தங்கி இருக்கக்கூடிய நமது இந்து சமயத்தில் அப்போ எந்த பட்டா வாங்கணும், எப்போ நீர்நிலையை பார்த்தோம், எதை பார்த்தோம்? எல்லாருமே நம்ம விருப்பப்பட்ட இடங்களில் ஆலயங்கள் அமைச்சோம், அதை வழிபட்டோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி இந்துக்களுடைய கோயில்கள் 99.9% இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களாக இருந்தாலும் சரி, அந்த கோயில்களும் இப்படி வழிபாடு முறைகள் இருந்தது தான். வருமானம் இருக்குதுன்னு அரசு அந்த அறநிலைத்துறைக்கு இந்த கோயில்கள் எடுத்துக்கிச்சே தவிர மற்றபடி வேறு எந்த சூழலும் கிடையாது. இப்போ இந்த கோயிலை நீங்கள் இடிக்கிறீங்க, இதே தான் திண்டிவன நகரில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும், விநாயகர் கோயிலாகட்டும், ஆஞ்சநேயர் கோயிலாகட்டும், ஏதோ ஒரு நீர்நிலைகளை சார்ந்தோ ஏதோ ஒரு அரசு பொது இடங்களை சார்ந்தோ தான் அந்த கோயில் கட்டியிருக்கிறோம். சரி, நீங்கள் இதே காரணமாக வச்சு எல்லா கோயிலும் இடிச்சிருவீங்களா? சரி, நீங்கள் அப்படி இஷ்டு போயிட்டீங்கன்னா இந்து மக்கள் எங்கே போய் எந்த மதத்தை எந்த ஆலயத்தில் எந்த கடவுளுக்கு வணங்க முடியும்? உங்களுடைய நோக்கம், இந்த தமிழக அரசின் நோக்கம் வந்து இந்து மக்களை பழிவாங்குவது மட்டும்தானா? மக்களை கொஞ்சம் சற்று யோசிச்சு பார்க்கணும். ஊடகவியல் நண்பர்கள் இதை கண்டிப்பாக வெளி சொல்லி நம்புறேன். என்ன காரணம்னா, இந்து மக்களை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இன்னைக்கு ஏதோ இந்த